ஆளில்லா ஆயுதம் தாங்கிய படகுகள் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பரிசோதித்து பார்க்கப்பட்டன. இதையொட்டி புனேவில் பாமா ஆஸ்குட் அணை பகுதியில் ஆளில்லா ஆயுதம் தாங்கிய படகுகள் சோதனை செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சாகர் பாதுகாப்பு பொறியியல் நிறுவனத்துடன் இணைந்து இந்த படகுகளை உருவாக்கியுள்ளது. ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கும் இந்த படகுகள் ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய வகையில் ஆளில்லாமல் இயங்கும் தன்மையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கண்காணிப்பு பணிகள், ரோந்து பணிகள் மற்றும் கடலோர பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் வகையில் இந்த படகுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவசர காலங்களில் ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் உள்ள இந்த படகுகளின் பரிசோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளதாக பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது.